Ashwin, career guidance expert. JEE Mains 2021 மார்ச்சுக்கான ரிசல்ட் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு உங்களோட பர்சன்டைலுக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். நிறைய பேர் அதுக்கப்புறம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட பர்சன்டைல்கிட்ட வந்து எங்கிட்ட கேட்டு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது ஏப்ரல் அண்ட் மே சீசனை வந்து யாராச்சும் நீங்கள் எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏப்ரல் அண்ட் மே சீசனுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போது ஓப்பனில் இருக்குது. அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது சார், நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் மே வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு, 4 சீசனுக்கான ஃபீஸையும் நாங்கள் பே பண்ணிட்டோம், வேறு ஏதாச்சும் இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குமா? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஓபிசி சர்டிஃபிகேட் நாங்கள் எடுத்துட்டோம், 31 மார்ச் வரைக்கும் தான் வேலிடிட்டி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் ஏப்ரல் எழுத போகிறப்போ அதே ஓபிசி சர்டிஃபிகேட் நாங்கள் ஆல்ரெடி உள்ளே போட்டிருக்கிறதே போதுமா, அல்லது நாங்கள் புதுசாக எடுத்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுத்த சர்டிஃபிகேட்டே போதுமானது, நீங்கள் புதுசாலாம் உள்ளுக்குள்ளே போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன நெருடல்கள் இருந்தால் நோ ப்ராப்ளம் அட்டால், நீங்கள் இப்போ ஏப்ரலுக்கு போட முடியாதானே, இனிமேல் தான் நீங்கள் எடுக்க போவீங்க. ஏப்ரல் 5th இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஏப்ரலுக்கு வந்து முடிய போகுது, அதனால் நீங்கள் இப்போ உங்களால் எடுக்க முடியாது. அதனால் லீவ் இட், நோ ப்ராப்ளம் அட்டால். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை உள்ளே போட்டிருந்தீங்கன்னா அதை எந்த டச்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்லி என்டிஏ வில் கன்சிடர் யூஎஸ்ஏ ஓபிசி கேண்டிடேட் ஒன்லி, ஸோ அதனால் நீங்கள் நெவர் ஒரி அபவுட் இட். மேபி நீங்கள் ஏப்ரல் முடிஞ்சு மே மந்த்துக்கு நீங்க மறுபடியும் வந்து அப்ளிகேஷன் வந்து எடிட்ல வரும். ஏப்ரல் முடிஞ்சு ஏப்ரல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 1st week of மேல வந்து ஏப்ரலுக்கான ரிசல்ட் வரும். சோ ஏப்ரல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேக்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி விடுவாங்க. அப்ப கட்டாயமா ஆல்ரெடி வந்து ஓபிசி, நாங்க ஓபிசி தான் அப்படினு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே கோவிட் ரீசன்ஸ்னால எங்கனால ஓபிசி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கன் ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் 2ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ்ல வந்து அது இருந்திருக்கும். சோ அந்த ஓபிசி சர்டிபிகேட்டோட அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் உள்ளுக்குள்ள போட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக மே மந்த் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரியாக உள்ளே போட்டிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் ஏப்ரலுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் வந்து என்ன பண்ணலான்னா மே மந்த்துக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி விடுறப்ப நீங்கள் உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அந்த ஃபார்மை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. இன்னொரு டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குது சார், நாங்கள் ஆல்ரெடி வந்து ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லிட்டோம், உங்களோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்களும் ஓபிசிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன சார் பண்ணுறதா, நாங்கள் ஜென்ரல்லேருந்து ஓபிசின்னு சேஞ்ச் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக சேஞ்ச் பண்ண முடியும், நீங்கள் மே சீசன் அப்ளை பண்ணுற வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் வந்து எடிட்டில் இருக்குது, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதனால் வந்து நீங்கள் இப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் காமிக்கும். எடிட்டில் போய் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்து இப்போ நீங்கள் ஓபிசிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க, அதனால் ஓபிசின்னு மாற்றணும்னா நெவர் ஒரி அபவுட் இட், இம்மிடியட்லி கோ டு தட் ஏரியா, அந்த ஜென்ரலை அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு காமிக்கும், கட்டாயமாக நீங்கள் ஓபிசின்னு மாற்றி சேவ் பண்ணுங்கள். ஓபிசின்னு மாற்றின அடுத்த நிமிஷம் என்ன கேட்கும்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுங்கன்னு கேட்கும். சார் எங்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, என்ன சார் பண்ணுறதுன்னா அதே தான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது JEE main.NTA.NIC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் ரைட் சைடில் வந்து அது கீழே ஒரு அஞ்சாவது ஆறாவது கொடுத்துருக்குறாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், அந்த PDF ஃபைலில் லாஸ்ட் பேஜில் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, டவுன்லோடு பண்ணி நான் வந்து ஓபிசி தான், நாங்கள் வந்து மே மந்த்துக்குள்ளே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்கள் பொண்ணோ அல்லது பையனோட பேரை வந்து மேலே எழுத சொல்லுவாங்க, எழுதி கீழே சைன் போட்டு உள்ளுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க, தட்ஸ் ஆல், நத்திங் மோர். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, ஜென்ரல்லேருந்து ஓபிசின்னு மாறிக்கலாம், ஜென்ரல்லேருந்து ஜென்ரல் EWS போட்டுக்கலாம், எனிதிங் யூ கேன் டூ. நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நிறைய மாணவர்களுக்கு ஓபிசிங்கிறது வந்து யாருக்கு இருக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நாங்கள் MBC கேட்டகரி சார், ஓபிசிக்கு நாங்கள் அப்ளிகபிளானு கேட்குறாங்க. நிறைய பேர் இதை பற்றி அனுபவம் இல்லாத சிலரிடம் போயிட்டு சார் நான் அந்த ப்ரொஃபஸரை கேட்டேன், அவங்க வந்து MBCயாக இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் MBCன்னு கிடையாது, நீங்கள் ஜென்ரலில் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க சார், அதனால் போட்டுட்டோன்னு சொல்லி எங்கிட்ட 2-3 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் BC, MBC, BC முஸ்லீம் இது மூணுலேயே இருக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி கேட்டகரி, அதனால் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுங்க. யாருக்கெல்லாம் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது என்னோட முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் போட்டிருக்கேன், தெள்ள தெளிவாக பாருங்கள், இட் வுட் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அப்போது இந்த ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களும் இப்போ ஓபிசினே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெவர் எவர்
ஒரி அபவுட் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் அப்படின்னா, எப்படி சார் நாங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத விட ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே. எந்த இடத்துல தப்பு விட்டுருக்கோம், நாம் எந்த இடத்துல தப்பு விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கணும். இட் இஸ் லைக் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான். இனிமேல் நான் புதுசாக படித்து நாங்கள் ஜேஇயில் மார்க் வாங்க போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி தான். அதனால் வந்து மைடி ஸ்டூடெண்ட்ஸ், இனி வந்து நீங்கள் ஜேஇக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி புதுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்சிஆர்டி புக்கை நீங்கள் படித்திருந்தாலோ, அல்லது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸை நல்லா படிச்சிருந்தீங்கனாவோ, நெவர் ஒரி அபவுட் இட், இம்மீடியட்லி அப்ளை ஃபார் யுவர் ஏப்ரல் அண்ட் மே சீசன்ஸ். எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 300 ஒரு 120 மார்க் வாங்கினாவே போதுமானது. ஏதோ ஒரு என்ஐடியிலையோ, ஏதோ ஒரு IIIT அல்லது சென்ட்ரலி ஃபண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் உங்களால் சீட் வாங்க முடியும். ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் ஆன் இட். இப்போ வந்து ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கிறவங்க வந்து, சார் 96 வாங்கணும் பிப்ரவரியில், இப்போ 95 ஆகி போச்சுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நான் மார்க் குறைவாக வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதனால் நெவர் ஒரி அபவுட் இட், நீங்கள் வாங்கின மார்க்கை விட அதிகமாக மார்க் வாங்கணும்னா லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான். எந்த இடத்துல தப்பு விட்டீங்க, எந்த இடத்துல நம்ம ஏமாந்துருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த இடத்துல இந்த டைமில் ஏமாறாதீங்க. தட்ஸ் ஆல். ஸோ கான்சன்ட்ரேட், கான்சன்ட்ரேட், கான்சன்ட்ரேட். திஸ் இஸ் யுவர் பிளாட்டினம் டைம். மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறையா 12th ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு வர சொல்கிறாங்க, போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கு எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி புலம்புறீங்க அப்படின்னா இதே வயசில் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நிறைய மாணவர்கள், 100% வாங்கின மாணவர்கள் இருக்கிறாங்க, இனிமேல் 100% வாங்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, எழுதுகிற அத்தனை 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி தான் இருக்கும். அதை எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட சக்ஸஸ் வந்து அமையும். போராடியவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது, ரீசன் சொல்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதனால் ரீசன் சொல்லாமல் போராடி படிங்க, தூக்கத்துக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக படியுங்கள். கட்டாயமாக அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் அண்ட் மேலே ஒண்டர்ஃபுல் மார்க் வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம், இன்னும் நிறைய மாணவர்களுக்கு தெரிவதிலே, குறிப்பாக தமிழக மாணவர்களுக்கு. ஐ ரெக்வெஸ்ட் யூ பீப்புள் டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வேறு எங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல், லெட் அஸ் கம் வித் வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வெரி சூன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.